கடுக்காயின் பருப்பை நீக்கி வெறும் கடுக்காய் சதைப்பற்றை மட்டுமே சூரணம் செய்ய வேண்டும். கடுக்காயை செப்டம்பர் மாத நடுவிலிருந்து நவம்பர் மத்தி வரையில் கடுக்காய் சூரணத்தை கற்கண்டு தூளுடன் கறந்து சாப்பிட்டு வர வேண்டும். நவம்பர் மத்திய மாதத்திலிருந்து ஜனவரி மத்திய மாதம் வரையில் சுக்கு சூரணத்துடன் கறந்து சாப்பிட வேண்டும். குறிப்பு: சுத்திகரிக்கப்பட்ட சுக்கை யார் வேண்டுமானாலும் உபயோகிக்கலாம், ஆனால் சுக்கை சுத்தி செய்யாமல் உபயோகித்தால் மூல ரோகங்களை தூண்டுவதுடன் அல்சர் போன்ற தொல்லைகளையும் அதில் உள்ள சுண்ணாம்பு சத்து தரும். ஜனவரி மத்திய மாதத்திலிருந்து மார்ச் மத்திய மாதம் வரை கடுக்காயை அரிசி திப்பிலி சூரணத்துடன் கலந்து உட்கொள்ள வேண்டும். மார்ச் மத்திய மாதத்திலிருந்து மே மத்திய மாதம் வரை தேநீர் குழித்து சாப்பிட வேண்டும். மே மத்திய மாதத்திலிருந்து ஜூலை மத்திய மாதம் வரை வெள்ளத்துடன் சம்பந்தப்படுத்தி சாப்பிட வேண்டும். ஜூலை மத்திய மாதத்திலிருந்து செப்டம்பர் மத்திய மாதம் வரையில் உப்புடன் கலந்து சாப்பிட்டு வர வேண்டும்.